தம்பி, நானும் பக்கத்துல ரொம்ப நேரமா இருந்துட்டு இருக்கேன். உங்க வைஃப் வெயிட் பண்ணுங்க. அசோக் இதோ வந்துட்டாங்களே. சாரி, ரொம்ப லேட் பண்ணிட்டேனா? வைஃப்னு சொன்னீங்க, பார்த்து அப்படி தெரியலையே. கல்யாணம் பண்ணிக்க போறோம் சார். ஓ சாரி சாரி சாரி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ். ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க லைஃப் ஃபுல்லா. சார், இது வரைக்கும் சண்டை வரல, இனிமே வந்தாலும் வரும். ஏன் அப்படி சொன்ன? என்ன ஒய்ஃப் சொன்னதை பிடிக்கலையா? நான் அதை சொல்லலை, சண்டை வரும்னு சொன்னேன். அது சும்மா தமாஷு. தமாஷ் மாதிரி தெரியலையே. சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். ஆமாம், இங்கே லெஃப்ட் எடுங்க. ஓகே, மெயின் ரோட் வரும், ஃபர்ஸ்ட் சிக்னல் ரைட். ஓகே, தேங்க்ஸ் சார். அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு லேடி வந்தாங்களே, அவங்க யார்? அதை பற்றி ஏன் கேட்குறேன்? நேற்றுக்கு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. கடைசியில் அவங்க முகத்தை பார்க்க கூட அவங்க ஹஸ்பண்ட் வரல. இதில் நடந்த ஒரே நல்ல விஷயம், ஆக்சிடென்ட் பண்ண டிரைவரே போய் போலீஸில் சரண்டர் ஆகிட்டான். அவங்க இறந்துட்டாங்க. செந்தில், அவங்க இறந்துட்டாங்களா? யார்? அவங்க தான்டா. எப்படி? கார் ஆக்சிடென்ட். சுஹாசினி சொன்னான், பெட் கிளினிக் போயிருந்தப்போ ஸ்பாட்டு. பாவம்டா அவங்க. ஏ, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பாவமா? சரி விடு, இது முடிஞ்சாலெல்லாம் போய் சேர வேண்டியதான். எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு வேலை அந்த வண்டியை நீ தான் ஓட்டிகிட்டு வந்திருப்பியோ? ஆட்டா பாதி. என்ன பண்ற? வேலைக்கு போலியா? உன் பேங்க்ல லோன் வாங்கலாம்னு வந்தேன். ஏன், ஸ்டார் ஹோட்டல் கிட்ட போறியா? சரி, சீக்கிரமா சொல்லு, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஒண்ணும் இல்ல, உன்னை பீச் கூட்டி போலாம் நினைச்சேன். இந்த வெயில்ல கூட்டிட்டு போய் என்ன பண்ண போற? இப்ப முடியாது, நீ கிளம்பு, ஈவினிங் மீட் பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் லீவ் போட்டு தொலைச்சிருவேன். உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? என் லிப்ஸில் எப்போ கிஸ் கொடுப்ப? நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டு உடனே. நீ என்னைக்காவது உனக்காக இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லியிருக்கியா? உனக்கு லவ்வே பண்ண தெரியல. ஏய், உன் பின்னாடி எவ்வளவு நாள் எப்படியெல்லாம் சுற்றிருக்கேன், வேற என்ன பண்ணணும்? உயிரை கொடுக்குறேன்னு சொல்லணும். என்னை பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி விளையாட்டுக்காகவாவது உனக்காக உயிர் கொடுப்பேன், உனக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்? நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்ன போய் சாக சொல்றீங்க? சரி, இப்போ உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? தோ அந்த தண்ணி வரைக்கும் தலைகீழா நடந்து வா. இதுக்கு நீ என்ன சாகவே சொல்லிருக்கலாமே. ஹே அசோக், அசோக் பார்த்து பார்த்து மெதுவா வா, விழுந்துற போற. கீழே விழுந்தனா மூஞ்சி எல்லாம் மண்ணாயிடும். மெதுவா வா, விழப்புற பாத்து வா. அவ்ளோதான், இன்னும் கொஞ்ச தூரம் தான். வா 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 அசோக், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன், தட்ஸ் இட், இன்னும் கொஞ்ச தூரம் தான். ஒரு வருஷம் என்னது? உன் உதத்துல இருக்கிற கோடெல்லாம் என்றது கொடுத்துருவா. முத்தம் வேண்டுமா, முத்தம் வேண்டுமா, மூச்சு குழலே யுத்தம் வேண்டுமா. போன்ற உதட்டிலே நான் பட்டம் ஆகவா, தேன் தேடி எடுக்கவா, கொடு கொடு முடிவின்றி முத்தம் கொடு. முத்தம் வேண்டுமா, முத்தம் வேண்டுமா, மூச்சு குழலிலே யுத்தம் வேண்டுமா. கிஸ் மீ, கிஸ் மீ.
வீட்டில் அகில் வரும் விருந்தன. இதழில் ஒரு முட்டங்கோடு, கடலில் வரும் அலையன, நடுவில் ஒரு சத்தங்கோடு. இதழும் இதழும் இணையும் தருணம், இதயம் வெடிக்காதோ. முத்தம் கொடு, முத்தம் கொடு. ஏன் திடீர்னு சொல்லாம கொல்லாம எல்லாரும் ஊருக்கு போனாங்க? இன்னும் ஹாஃப் டவர்ல போன் வரும், சித்தி குழந்தைக்கு குலதெய்வ கோயில்ல காது குத்து ஊருக்கு கிளம்பி வாங்கன்னு. ஆனா அங்க போனா காது குத்து இல்ல, கல்யாணம். யார் கல்யாணம்? வேற யாருக்கு? சுகாசினிக்குதான். 3 வருஷமா உன்னை கேட்கறாங்க, நீ தான் ஒத்துக்கவே இல்லை. அதான் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு வார்த்தை கேட்டிருக்கணும், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். வர 9ஆம் தேதி உனக்கு கல்யாணம், இன்னும் 8 நாள் தான் இருக்கு. 4 நாள் உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றது உன் காதில் கேட்குதா? கேக்குது. ஹலோ பார், என்ன இன்னத்தில்? ஒரு நிமிஷம் டேய், டேபிள் நம்பர் 4க்கு 3 லார்ஜ். என்ன சொல்லு? அசோக், ஒன் மோர். ஒரு நிமிஷம் டேய், சாருக்கு ஒரு லார்ஜ். இன்னர்லியா? சரி இரு, சரி இரு, வரேன். இந்த வரேன். சரி.
யாருமே இல்லை ரோட்டில். அப்படி என்ன, நீ மட்டும் தனியாக நிற்கிற? எவனாவது கத்தையை காமிச்சு கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுவ? நாலு நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிடு, இல்லைன்னா வேற ஒருத்தனுக்கு கழுத்த நீட்ட வேண்டியிருக்கும். அசோக், நான் சொல்றதும் மண்டல ஏறுதான், அதில் சொல்லு, கழுத்த நீட்டிடுவா. கண்டிப்பாக இன்னும் நாலஞ்சு நாளுக்குள்ள என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. என்னால் ஓரமாக வந்து ஓனெல்லாம் அழுதுட்டு இருக்க முடியாது, உயிரை விட்டுடுவேன். நீ இல்லைனா நான் தான் உயிரை விட்டுருவேன். அழகு ஏன் அழுகு அழகுன்னு சொல்றேன்ல, என்ன பாரு, என்ன பாரு, அழக்கூடாது. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நானே உன்கிட்ட சொல்றேன், இப்போ நீ தைரியமா வீட்டுக்கு போ. லேட்டா நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்பு, லேட்டாகிற மாதிரி இருக்கு, நீ வீட்டுக்கு கிளம்பு. லைசன்ஸ் இருக்கா? ம், ஒரு எட்டு போட்டு பார்ப்போம். சரி வர. என்ன